ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் அவங்க சுதா. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் கரண்டாக மத்திய பிரதேஷ் இந்தூரில் வந்து யோகா கோர்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அங்கே இன்றைக்கி வந்து கான்ஸ்டபிள் கிரேட் மேனோட பிஓபி பாசிங் அவுட் பரேட். இவங்க என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே வந்து குக்ஸு, அவங்களோட பரேட் தான் இது. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது, நான் ட்ரைனிங் பண்ணப்போ என்னோடய ட்ரைனிங் டைம்ஸ், என்னோடய பாசிங் அவுட் பரேட் எல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு மெமரபுளான இதாக இருந்துச்சு. ஸோ நான் உடனே என்னால் முடிஞ்சிருந்து சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் எடுத்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பட் என்னால் முன்னாடி போக முடியல, ஸோ எனக்கு கிளியராக வீடியோ எடுக்க முடியல. முன்னாடி எல்லோரும் ஃபேமிலிஸ்லாம் இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி இது ரொம்ப ஒரு அழகான விஷயமா, நம்ம ஃபேமிலிஸ்லாம் இருப்பாங்க. ஸோ ஃபேமிலி முன்னாடி நம்ம இந்த மாதிரி பரேட் பண்ணி போகும்போது நம்ம ஃபேமிலிஸ்லாம் பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இவ்வளோ நாள் ட்ரைனிங்கில் பட்ட எல்லா கஷ்டமுமே வந்து ஹாப்பியாக மாறிடும். இது அங்கே இருந்து ஒரு குட்டி குழந்தை ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர், நம்ம குழந்தைங்க எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ நல்ல ஒரு மெமரபுளான வீடியோவாக இருந்துச்சு அன்றைக்கி எனக்கு. ஆக்சுவலி ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து இந்த பாசிங் அவுட் பரேட், இந்த ஒரு தருணம் தான் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்கும். ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ட்ரைனிங் போகிறவங்க எல்லாருக்குமே வந்து அப்போ புரியும். நான் சொல்கிற டேம்ஸ் அவங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் சின்ன டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுருங்க. ஸோ இந்த வரப்போகிற டைமில் ட்ரீட்மெண்ட்ஸ்னால் என்ன என்னென்ன அதிலலாம் வேகன்ஸ் இருக்குது, அதில் என்ன மாதிரிலாம் வரும் அப்படின்னு வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இல்லை, கேர்ள்ஸுமே வந்து நிறைய இருந்தாங்க. அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு நம்ம இதை பற்றி என்ன போடலை அப்படின்னு. ஃபைனலாக பரேட் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு தான் ஸ்டேஜ் முன்னாடி ரெண்டு தான் ஸ்பிளிட் பண்ணி அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு ரெண்டு பேர் வந்து போயிடுவாங்க. ரெண்டு டீமாக ஸ்பிளிட் பண்ணி அவங்க போயிட்டு இருக்க அதே சேம் டைமில் அந்த பக்கம் வந்து மற்ற டீமுமே வந்து டபிள்யூடி, அதாவது வெப்பன்லேருந்து யோகாவிலேருந்து அந்த மாதிரிலாம் வந்து டெமோ ஏதாவது கொடுப்பாங்க, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் எங்களோட யோகா கோர்ஸ், அங்கே இப்போ கான்ஸ்டபிள் ட்ரைனிங் பண்ணியிருக்க பேசிக் கோர்ஸ்லாம் வந்து சைடில் அவங்கள கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணியிருந்தோம். அட் த சேம் டைம் அங்கே வந்து டெமோக்கு எல்லாமே ரெடியாக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டெமோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சேம் என்ன, என்னால் வந்து இதை கிளியராக வீடியோ எடுக்க முடியல, நான் ரொம்ப தூரமாக இருந்தேன். நான் முடிஞ்சதை நான் கேப்ஷர் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாரிட்டிக்காண்டி என்னை மன்னிக்கும். ஸோ டபிள்யூடி டெமோவில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் விஷயம் வந்து பேக்ரவுண்ட் சவுண்ட் தான். அந்த சவுண்டு, அந்த பாம் பிளாஸ்ட்டு, அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். இங்கே வந்து ஒரு டெமோ தான் நடந்துச்சு. இதுதான் வந்து ஹைலைட்டாக இருக்கும் இந்த டெமோலலாம். எங்கள் பரேடில் வந்து நிறைய நாங்கள் டான்ஸு ஸ்பாட்லே கிரவுண்ட்லே டான்ஸு அப்புறம் யோகா டான்ஸ் வந்து நாங்கள் நிறைய பண்ணுவோம். ஸோ நான் ஃபியூச்சரில் வந்து எல்லாமே ஷேர் பண்ணுவேன். இந்த டைமில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், யாரெல்லாம் வந்து ஜிடிக்கோ சிபிஓக்கோ எல்லாம் எக்ஸாமுக்கெலாம் படிச்சுட்டு இருக்கீங்களோ, இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், நம்ம எக்ஸாம் படித்து பாஸ் ஆகி வேலைக்குள்ளே வேலைக்கு போயிட்டோம் அப்படின்றது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. அந்த ட்ரைனிங்கை முடிக்கிறது தான் வந்து, இப்போ நான் 11 மந்த் ட்ரைனிங் பண்ணேன், அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதாவது பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஸோ அதை அந்த கஷ்டத்தில் வந்து நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு ஸ்டூடெண்டாக இருக்கும்போது கஷ்டம் என்னென்னா, லாங்குவேஜ் தெரியாது, திடீர்னு வந்து நம்மளோட ஷெட்யூல் எல்லாமே மாறும். 4 o'clock எந்தி வெப்ப நடு, அப்புறம் ரன்னிங் போ, அப்புறம் அடுத்த கிளாஸ் அட்டன் பண்ணு. ஸோ இதெல்லாம் கஷ்டமுமே வந்து இந்த பாசிங் அவுட் பரேட் அப்போது ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாக சாட்டிஸ்ஃபைடாக மாறும். அதுவும் ஃபேமிலி முன்னாடி அந்த ஒரு உறுதிமொழிலாம் எடுக்கும்போது என்னோடய பர்சனல் ஃபீலிங் என்னென்னா, நான் பர்சனலாக எனக்கு அப்படி பூஸ்ட் பம்ப் வந்துச்சு. அந்த பரேட் பண்ணி உறுதிமொழி எடுத்து ஃபேமிலி முன்னாடி ஒரு ரவுண்டு வரும்போது ஒர்த்து தான், 11 மந்த் நம்ம கஷ்டப்பட்டது வந்து ஒர்த்து, அந்த மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி டபுள்யூடி டெமோ, இந்த மாதிரி வெப்பன்ஸ் ஹேண்டிலிங்லாம் பண்ணும்போது, ஆ மேபி வெளியில் நிறைய பேர் சேலரி நிறைய வாங்கலாம், எனக்கு பை பர்சனலாக எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால எனக்கு ஒரு ஒர்த்தாக, எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. இந்த டெமோலாம் நானும் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, கொஞ்சம் தேசப்பற்று நிறையா இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த ஃபீல்டு வந்து ஒரு வேறு லெவல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பை, டேக் கேர்.